ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னா PMEGP, அதாவது ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமை பற்றி தான் தெரிஞ்சு போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அவுட்லைன் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீமு கீழே நீங்கள் உங்களுக்கு தகுந்த எந்த பேங்க்ஸில் வந்து லோன் வாங்கிக்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் லோன் வாங்குறதுனால உங்களுக்கு 8.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும். அதாவது 25 லேக்ஸுக்கு 35% வரைக்கும் உங்களுக்கு சப்சிடியாக அமௌண்ட் கிடைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்கணும். அதாவது எங்கள் குடும்பத்தில் நான் தான் முதல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ள இருக்கு. அந்த விஷயம் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா வந்து பாத்தீங்கன்னா மேஜரா பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், PMEGP அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, அர்பன் ஏரியாஸ்லயும் சரி, ரூரல் ஏரியாஸ்லயும், அதாவது வில்லேஜ்லயும் சரி, டவுன் ஏரியாலையும் சரி, சின்ன சின்ன தொழில்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருகணும். அதாவது 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் வச்சு தொழில் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கிறவங்களை முன்னு தொழில் செய்ய முன்வர வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம். அண்ட் இந்த மாதிரி வில்லேஜ் ஏரியாலையும் டவுன் ஏரியாஸ்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து சின்ன சின்ன தொழில் அதிகமாயிருச்சுன்னா அந்த இடத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஸோ நாம வந்து அகைன் சொந்த ஊர்லயே நம்ம வேலை பார்த்துக்க முடியும். அந்த ஏரியாவோட அதாவது ஜென்ரேஷன் அமௌண்ட் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிஸை நோக்கி, சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரியான சிட்டிஸை நோக்கி நம்ம போக தேவையில்லை. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் தீம். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கீம் வந்து பற்றி நம்ம எங்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, PMEGP அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் தெரிஞ்சுக்க முடியும், அல்லது MSME அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் ஆர் MSME அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து போய் இந்த மாதிரி PMEGP அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு லோன் வாங்கலான்னு இருக்கேன், ஸோ நான் இந்த தொழில் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த தொழிலுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீம் என்ன, இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கிக்க முடியும், இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி கிடைக்கும், இதுக்கு நீங்கள் எவ்வளோ எலிஜிபிலிட்டியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ட்ரைனிங், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காயர் ரிலேட்டடாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, காயர் தொழில் வந்து அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியில் தான் இருக்குது. ஸோ பொள்ளாச்சியில் ஏதோ ஒரு இடத்துல தொழில் செய்கிறவங்ககிட்டயோ இல்லை காயர் போர்டுலேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங்க்கு உங்களை வந்து அனுப்புவாங்க. ஸோ ஒரு மினிமம் 10 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் போய் அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து EDP ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தொழிலுக்கான ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் நீங்கள் எந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கீமில் எப்படிலாம் லோன் வாங்குறது அப்படிங்கிற இன்புட்ஸ் ப்ளஸ் நீங்கள் தொழில் ரீதியான இன்புட்ஸ், நீங்கள் பொருளை எப்படி உருவாக்குறது, எப்படி வியாபாரம் பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு எல்லா விஷயத்தையுமே அந்த ட்ரைனிங்கில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கும் போது ஈஸியாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ MSME வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அல்லது டைரெக்டாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ லோன் வேணும், எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த அப்ளிகேஷனை உங்கள் லோக்காலிட்டியில் இருக்கிற பேங்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனை பார்த்துட்டு எந்த பேங்க்கு லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தோணுதோ அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்படி உங்களுக்கு யாரும் லோன் கொடுக்கல அப்படின்னா திரும்பவும் நீங்கள் MSME வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் இப்போ யாருமே லோன் கொடுக்க முன்வர மாட்டாங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பேங்க்கை வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் ஏதோ ஒரு பேங்க்கை வந்து ப்ரெஷர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இவங்களுக்கு லோன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது உங்களுக்கு லோன் கிடைச்சிடும், பட் அதனால் டைமிங் இருக்கும்.
நீங்க வந்து பேங்க்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு, பேங்க்ல நம்ம வாங்கிக்க லோன் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேம் இருக்கு அப்படிங்கும்போது உங்களால சீக்கிரமாவே இந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஸ்கீம்லோட ஓவரால் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து சப்சிடி தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 35% வரைக்கும் ஒரு 100,000 வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 35,000 வந்து சப்சிடியாக கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் பார்த்தீங்கன்னா இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஷயங்கள். இதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து முதல் தலைமுறை தொழில் முனைவோராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18+ உங்களோட ஏஜ் வந்து 18 மேலே இருக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 8th standard வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப் டு 8th standard கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 lakhs வரைக்குமே வந்து லோன் வாங்கிக்க முடியும். அதில் எவ்வளோ சப்சிடி கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்க முடியும். அமௌண்ட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும், ரொம்ப அதிகமாகாது. ஸோ இது வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. உங்களுடைய காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சப்சிடி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறி ஆகும். அதே மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் 100,000 ரூபாய் முதலீடு பண்ண போகிறீங்க அப்படின்னா, லோன் வாங்குறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டலாக ஒரு பிளான் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணணும், மீதி 90% வந்து பேங்க் லோன் கொடுப்பாங்க. அதாவது இந்த தொழிலை நடத்துறதுக்கு எனக்கு 1,00,000 ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் கொடுக்குற ஒரு இது ரெடி பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% லோன் கான்ட்ரிபியூஷனும் 10% உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. அதுவே நீங்கள் ஒரு லோவர் காஸ்ட் அந்த ரேஞ்சில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நான் வந்து என்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டலே இல்லாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்ரைட்டீரியாஸ் ப்ளஸ் இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எம்எஸ்எம்இ போய் கேட்கும் போது உங்களுக்கான அவுட்புட் நிறைய இன்புட் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான தொழிலெலாம் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அக்ரோ பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தமான தொழில் கிடையாது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோட ஃபுட் ப்ராசஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து வந்து ஃபாரஸ்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம், ஹேண்ட்மேட் பேப்பர்ஸு, ஃபைபர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ளஸ் மினரல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, பாலிமர் அண்ட் கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, ரூரல் இன்ஜினியரிங், பயோடெக், சர்வீஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி 25,00,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்கக்கூடிய தொழில்களை நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். அதுக்கான விஷயம் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த PMEGP அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அந்த ஸ்கீம்குள்ளே இப்போ கொண்டு வந்துடலாம் உங்களை. ஸோ இந்த தொழில் ரிலேட்டடான விஷயங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எம்எஸ்எம்இ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ரப்பாட கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி மீதி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சர்வீஸுங்கிற எல்லா செக்டாருமே வந்து எம்எஸ்எம்இக்குள்ள வந்துடும். நீங்கள் வேற எதுவுமே இந்த ஸ்கீம்ஸ் பற்றிலாம் எதுவுமே தெரிலனா கூட எம்எஸ்எம்இ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா படித்த நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கிற படித்த பசங்களுக்கோ படித்தவங்களுக்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அதனால் நம்மளுக்கு தெரியறது கிடையாது, அதை தெரியப்படுத்த வேண்டியது கவர்மெண்டோட வேலை தான், பட் அவங்க பண்ணுறது கிடையாது. பட் தெரிஞ்சு சில பேர் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத மட்டும் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூகுள் பண்ணுங்கள், அரல்ஸ் எம்எஸ்எம்இ கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கடைசியாக சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களோட படி பெறுவது உங்கள் மித்திரன் பாய். சி யூ, டாடா, சியர்ஸ்.